ஹாய் காய்ஸ் வெல்கம் டுச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க subscribe பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கான click பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் காய்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மஞ்சனத்தி இலையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் ஆல்ரெடி டைட்டிலில் பார்த்துருப்பீங்க இதில் எவ்வளோ நன்மை இருக்குதுங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறேங்க ஸோ நான் வந்து இதில் டிப்ஸும் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி இதோட பேர் சொல்லுவாங்க ஸோ எங்கள் ஊரில் இதோட பேர் வந்து மஞ்சனத்தி ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து கடைசி வர மிஸ் பண்ணாமல் பாருங்க இதில் எவ்வளோ நன்மை இருக்குதுங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஸோ காய்ஸ் இப்போ வந்து மஞ்சனத்தி இலை எப்படி இருக்குன்னு காட்டிடலாம் மஞ்சனத்தி இலை இப்படி காய்ஸ் இருக்கும் ஸோ நான் வந்து நைட் டைமில் இதை பறிச்சதுனால இதை வந்து நான் சரியாக பார்க்கல நிறைய இலைய கிட்ட பூச்சியாக இருந்துச்சு கொஞ்சம் பூச்சி இலையாக இருந்துச்சு ஸோ தூக்கி போட்டேன் ஆனால் இந்த இலையை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிருங்க காய்ஸ் நல்ல இலையாக பார்த்து எடுத்துக்கிறேங்க வந்து ஒரு மரம் வகையை சார்ந்தது இது வந்து ஒரு சின்ன செடியாவோ கொடியாவோ இருக்காது பெரிய மரமாக இருக்கும் எப்படி நம்ம வந்து வேப்ப மரம் கொய்யா மரம் எந்த மாதிரி பெரிய பெரிய கொஞ்சம் மரம் வகையாக இது சார்ந்தது தெளிவாக உங்களுக்கு வந்து இந்த இலையை பார்த்தாவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இசையாக எல்லா இடத்துலையுமே இந்த மரம் நிற்கும் காய்ஸ் இப்போ வந்து இந்த மரத்தில் எவ்வளோ நன்மை இருக்குதுன்னு பார்த்துடலாம் காய்ஸ் இதோடய மரம் வேர் இலை பூ காய் மரப்பட்டை இந்த எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு மருத்துவ குணம் அடங்கியிருக்குது ஸோ இந்த சொல்லப்போனால் இந்த மரத்தில் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இதை வச்சு ஒவ்வொரு மருந்து தயாரிச்சிட்டே இருக்காங்க நம்ம நாட்டில் ஸோ நமக்கு தான் காய்ஸ் இந்த மரத்தோடய அருமை இல்லை நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த மரத்தை வந்து அசால்ட்டா வெட்டி போட்டுருவாங்க ஸோ இதில் வந்து நிறைய நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ நன்மைகள் இதில் இருக்கு இந்த மரம் மொத்தத்துல நமக்கு வந்து ஒரு இயற்கையான மருந்தை தந்துகிட்டே தான் இருக்கு ஸோ நீங்க வந்து இதை மிஸ் பண்ணாம கண்டிப்பாக கடைசி வர பாருங்க ஃபஸ்ட்டு என்னன்னா இந்த மரம் வந்து நல்ல பெரிய மரமா வளர்ந்து முதிர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மரத்தை வெட்டி அந்த மரக்கட்டையினால் விவசாய கருவிகள் வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மரக்கட்டையை வச்சு தான் சிறு சிறு மர ஜாமான்கள் கூட தயாரிச்சிட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு என்னென்னா இதோட மஞ்சனத்தியோட பழத்தை எடுத்து அதில் வந்து நோனி டானிக் வந்து தயாரிக்கிறாங்க ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து நோனி டானிக் தெரிஞ்சிருக்கும் உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லதுன்னு வயசானவங்கலருந்து எல்லாருமே அது குடிக்கிறாங்க ஸோ அந்த நோனி டானிக் வந்து தயாரிக்கிறதுக்கு இந்த பழத்தை வச்சு தான் முழு காரணமாக வந்து அவங்க தயாரிச்சிட்ருக்காங்க ஸோ இந்த பழம் வந்து எதுக்காக வெளியே கொண்டுட்டு வரல எதுக்காக அதை வந்து விற்கல அப்படின்னு பார்த்தா இந்த பழத்தோட தோல் வந்து அவ்வளோ மெல்லிசான தன்மையை கொண்டது நாவல் பழம் எவ்வளோ மெல்லிஸா இருக்குமோ அது மாதிரி அதை பறித்து நம்ம வந்து கொண்டுட்டு வர்றதுக்குள்ளேயே நம்ம அதை பறித்து கொண்டுட்டு வர்றதுக்குள்ளேயே அதோட தோல் வந்து ரொம்ப சுருங்கி அப்புறம் வந்து ஆயிரும் அந்த மாதிரி தண்ணி விட்டுரும் ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து விற்கல அந்த பழத்தை ஸோ அது மூலியமாக நமக்கு வந்து நோனி டானிக்கு வந்து தயாரிச்சிட்ருக்காங்க ஸோ நிறைய பேத்துக்கு தெரியலைன்னா அது கூட நீங்கள் வாங்கி குடிக்கலாம் கேஸ் நெக்ஸ்ட் என்னென்னா அந்த காலத்தில் வந்து இந்த மஞ்சனத்தி பட்டையை வச்சு தான் சாயம் ஏற்றிருக்காங்க எப்படின்னா மஞ்சனத்தி பட்டையை எடுத்துகிட்டு நல்லா பொடியாக்கி அந்த பொடியை வந்து சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணி வந்து நல்லா மஞ்சள் கலரில் ஆயிரும் எல்லோ கலரில் ஆனதுக்கப்புறம் சாயம் வந்து ஏற்றிருக்காங்க நம்மளுக்கு துணிகளுக்கு ஃபுல்லாக அந்த காலத்தில் வந்து இதை வச்சு தான் வந்து சாயம்னா தயாரிச்சிருக்காங்க ஸோ கைஸ் இப்போ வந்து மருத்துவ குணம் பார்த்தலாம் நிறைய பேர்த்துக்கு வந்து வயிற்றுப்போக்கு வாந்தி அப்புறம் வந்து ம வயிறு வந்து மந்தமாக இருக்கிறது இந்த மாதிரி நிறைய வயிற்று பிரச்சனை இருக்கும் ஸோ அந்த மாதிரி வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான மருந்துன்னு சொல்லலாம் சிறியவர் முதல் பெரியவர் வரை இதை வந்து சாப்பிடலாம் இப்போ வந்து மருந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்தலாம் ஆறு வந்து மஞ்சளத்தி இலை எடுத்துக்கிறங்க அஞ்சு சிறிய வெங்காயம் எடுத்துக்கிறோங்க சிறு மஞ்சள் துண்டு எடுத்துக்கிறோங்க கொஞ்சோன்னு சீரகம் கொஞ்சோன்னு உப்பு போட்டு சிறிது தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேங்க அப்படி இல்லைன்னா குத்துக்கள் வச்சு நல்லா குத்தி அதோடய சாரை மட்டும் எடுத்துக்கிறேங்க அதோடய சார் வந்து கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும் ஸ்மெல் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்கும் பட் நம்ம அதைனால் பார்க்காம அதை கப்புன்னு அடிச்சுட்டா சட்டுன்னு போயிடும் ஸோ இதை வந்து வயிறு பிரச்சனை உள்ளவங்க வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அரை டம்ளர் குடித்தா போதும் காய்ஸ் சின்ன குழந்தையாக இருந்தால் கால் டம்ளர் கொடுங்க போதும் இது வந்து ஒரு நொடியிலேயே உங்களுக்கு வந்து சரிப்படுத்துகிறோம் இதே மீறி வந்து உங்களுக்கு ரொம்ப முடியாமல் போனால் மட்டும் ஹாஸ்பிட்டல் போங்க பட் நீங்கள் வந்து இதை குடித்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் சைடு எட்டி கூட பார்க்க மாட்டீங்க அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான மருந்து ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காய் ஸோ காய் செகண்ட் டிப்ஸ் பார்த்துடலாம் நிறைய பேர்த்துக்கு வந்து இடுப்பு ரொம்ப வழியாக இருக்கும் பேக் பெயினாக இருக்கும் அப்படி உள்ளவங்க என்ன பண்ணணும்னா இந்த மஞ்சளத்தீரை எடுத்துட்டு அதை நல்லா அரைச்சி அந்த சாரை வந்து அந்த எந்த இடத்துல உங்களுக்கு வலிக்குதோ அதிகமாக பெயினாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் தடவிட்டே வாங்க உங்களுக்கு சீக்கிரம் குணமாகும் நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா நிறைய பேர்த்துக்கு வந்து தோல் நோய் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு சொறி சிறங்கு படை அப்புறம் வந்து தேமல் இந்த மாதிரி அதிகமாக தோல் நோய் உள்ளவங்க இந்த மஞ்சளத்திலையை அரைச்சி அதோட சாரை எடுத்து எந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து தடவிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் சரியாயிரும் அப்புறம் நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்த்துடலாம் கைஸ் பல் சொத்தே உள்ளவங்க என்ன பண்ணணும்னா மஞ்சணத்தி காயை எடுத்து அதை நல்லா உப்பு தண்ணியில் ஊற வைக்கணும் ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து அதை வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துட்டு அடுப்பில் வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கிறேங்க அதை வந்து நல்லா கறியாக்கி ஒரு கறி தூள் மாதிரி எடுத்துகிட்டு அதை வச்சு நீங்கள் வந்து பல் துளக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல் சொத்தை வந்து சீக்கிரம் குணமாகும் எப்பேற்பட்ட பல் சொத்தையாக இருந்தாலும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க